அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகின் எந்த சமுதாயத்திற்கும் முதுகெலும்பாய் திகழக்கூடிய இளைய சமுதாயமும், கடந்த 4-5 நாட்களிலே அதிகமாக நம்முடைய செவிகளுக்குள் விழுந்த வார்த்தை ஒற்றை தலைமை என்கிற வார்த்தையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மாநிலம் கடந்து சர்வதேச அளவில் கூட இந்த பிரச்சனை இன்றைக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகளால் உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பல்வேறு மாற்றங்களை இது கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு கட்சியினுடைய விவகாரம் என்பதால் அதை பற்றி நாம் பேசுவதோ அல்லது அதை பற்றி பேசி மகிழ்வதோ அந்த கட்சியை மட்டம் தட்டுவதோ நம்முடைய நோக்கமல்ல, அது நாகரிகமும் அல்ல. அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் கட்சியினுடைய முடிவுகளும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்காக எடுக்கப்படக்கூடியது. எனவே நாம் அதில் கருத்து சொல்வதற்காக இந்த வீடியோ பேசவில்லை. ஒற்றை தலைமை பிரச்சனை ஓரிரை கொள்கையை நமக்கு கற்றுத்தரும் விதமாக சில படிப்பினைகளை நமக்கு சொல்லித்தருகிறது. அதைத்தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோவிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபசதத்தா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பூமி வானங்களிலே அல்லாஹுவை தவிர வேறு ஏதேனும் இலாஹ் என்கிற இறைவன் கடவுள் இருந்தால் அந்த பூமி வானம் இரண்டுமே ஃபசாதாகி நாசமாகி போயிருக்கும் என்ற வசனத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம்கள் பிரபல்யமாக நாம் அறிந்திருத்திருக்கக்கூடிய ஆயத் வசனம் இது. அன்பிற்குரியவர்களே, இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய செய்தி நமக்கு சொல்லப்போகின்ற நீதி என்ன என்பதைத்தான் இந்த காணொளியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். நடைபெறக்கூடிய எல்லா சம்பவங்களுமே மனித வாழ்வோடு தொடர்புடையவைதான். உளவியல் ரீதியாக ஒரு தியரி சொல்லப்படும். ஒரு மனிதன் அவன் பார்க்கின்ற, அவன் கேட்கின்ற எல்லா செய்திகளோடும் எல்லா சம்பவங்களோடும் ஏதோ ஒரு தொடர்பிலேயே இருப்பான். நடக்கின்ற எல்லா சம்பவங்களிலேயும் அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவன் எதிர்பார்க்கிற, அவனுக்கு தேவைப்படுகின்ற முடிவுகள் கண்முன்னால் நடக்கின்ற சம்பவங்களிலே அவனுக்கு கிடைக்கும். மனிதன் விழிப்புணர்வோடு எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சம்பவங்களையும் அணுகினால் அவன் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அதிலிருந்து எடுத்துக்கொள்வான் என்று ஒரு தியரி சொல்வார்கள். அது உண்மையும் கூட. இஸ்லாமிய பார்வையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களும் வாழுகின்ற மனிதர்களுக்கான ஒரு தீர்வை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஹாபில் மற்றும் இன்னொரு மகனார் காபில் அவர்களுடைய பிரச்சனையை பற்றி நாம் அதிகம் அறிந்திருப்போம். முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் அந்த சம்பவத்தை தெரிந்தவர்களாகவே இருப்போம். அதில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கடைசியில் ஒருவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட அவருடைய ஜனாசாவை, உடலை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறும் பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு அங்கே ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினான். ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹது ஃபில் அர்லி. திருக்குறானில் ஒரு பக்கம் முழுக்க இந்த சம்பவத்தை பற்றிய வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரண்டு காக்காக்களை அனுப்புவான். அந்த இரண்டு காக்காக்கள் வந்து சண்டை போடும். அதில் ஒன்று இறந்து போகும். அதை இறந்து போன காக்காவை இன்னொரு காக்கா மண் தோண்டி புதைக்கும் காட்சியை இவர்கள் பார்க்கும் விதமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அதை பார்த்ததற்கு பிறகு, ஓ, மனிதர்கள் இறந்து விட்டாலும் இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று அவர் அதிலிருந்து பாடம் படித்து கொள்வார் என்பதை திருக்குறானிலே நாம் பார்ப்போம். அதே போல தான் நமக்கு நடக்கின்ற எல்லா சம்பவங்களும் கேள்விப்படுகின்ற எல்லா செய்திகளும் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல படிப்பினையை தந்து கொண்டே இருக்கின்றன. அது என்ன படிப்பினை என்பதை நாம் கவனத்தோடு கண்டுகொள்ள வேண்டும் என்பதை இந்த தொடரின் வாயிலாக நாம் தெரிவிக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம், இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை நமக்கு என்ன படிப்பினைகளை, பாடங்களை சொல்லித்தருகிறது என்பதை மிக சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வீடியோ பெரிதாகி கூட போக வாய்ப்பிருக்கிறது. என்றாலும் இது பேச வேண்டிய தலைப்பு என்பதின் காரணமாக வீடியோ பெருசாகினாலும் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசி முடித்துவிட்டு நாம் இதில் கிடைக்கின்ற படிப்பினைகளை முழுமையாக பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கோரிக்கை வைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அந்த கட்சிக்குள் நடக்கின்ற பூசல்கள், அதனை தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னை விட நீங்கள் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். என்றாலும் மிகச் சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு ஒரு நிமிடத்திற்குள் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், இது பின்னால் வரக்கூடிய நாம் பேசக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு காலையில் பொதுக்குழுவை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தள்ளுபடியாகிறது. நேற்றைக்கு சாயந்தரத்திற்கு மேல்
ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 23 தீர்மானங்களோடு வேறு சில விஷயங்களை பேசி தீர்மானம் எடுப்பதற்கும் அனுமதி வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடப்படுகிறது. நள்ளிரவில் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பொதுக்குழு நடத்தலாம், ஏற்கனவே இட்ட தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு காலை பொதுக்குழு, 2 தலைவர்களும் வருகிறார்கள். 2 தலைவர்களுக்கு ஆதரவாக ஒருபுறம் கோஷம், 2 தலைவர்களுக்கு எதிராகவும் ஒருபுறம் கோஷம் எழுப்பப்படுகிறது. 2 தரப்பினரும் பேசுகிறார்கள். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒருவர் சொல்கிறார், நிறைவேற்றப்படவில்லை என்று ஒருவர் சொல்கிறார். கடைசியில் ஒரு தரப்பு தலைவர் அங்கிருந்து வெளியேறி செல்லுகிறார். சுமூகமாக நடந்து முடியாமலேயே கூட்டம் அங்கே முடிந்து போகிறது. அதற்கு பிறகும் வெளியே வந்து மதிப்பிற்குரிய இபிஎஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்கள், ஜூலை 11 பொதுக்குழு நடக்கும், அதில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார், இதில் மாற்றமில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் மிக சுருக்கமாக நடந்து முடிந்த விஷயங்கள். இதில் கவனிக்க வேண்டிய சிலவற்றையும் நாம் கவனிக்க தவறவில்லை. ஆதரவாக கோஷம் எழுப்பக்கூடிய ஆதரவாளர்கள் மறுதரப்பினருக்கு எதிராக கோஷம் எழுப்பவும் தவறவில்லை. காகிதம், பாட்டில்கள் கூட வீசப்பட்டது என்பதாக செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். நேற்றைக்கிருந்தே முன்னாள் கட்சி தலைவர்களை கூட, அவர்கள் வைக்கப்பட்டிருந்த ஃபோட்டோவோடு இருந்த பேனர்களை கூட கிழித்தெறியப்பட்ட காட்சிகளை எல்லாம் கூட நாம் பார்த்தோம். ரைட், அதெல்லாம் ஒரு புறம் இப்பொழுது இருக்கட்டும். மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை கூட தள்ளி வைத்துவிட்டு இப்பொழுது இந்த கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்பதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு செய்தி, இதுதான் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்னவென்றால், மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்று சொல்வார்களே, இந்த செய்தி நமக்கு சொல்லப்போகின்ற நீதி என்னவென்றால், இந்த உலகத்தை படைத்தவன் இருந்தாக வேண்டும், அவன் ஒருவனாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று இந்த பிரச்சனை நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்பதை நாம் விளக்கமாக காணலாம். பல்வேறு படிப்பினைகள் இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கின்றன. அதில் முதலாவது தான் இது, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான், கட்சி என்றால் தலைமை என்று இருக்க வேண்டும், அந்த தலைமை என்பது ஒரே ஒரு நபராக இருக்க வேண்டும், ஒற்றை தலைமை இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிரியப்படுவதாக சொல்கிறார்கள். அதே தான் இந்த உலகத்திற்கும் பொருந்தும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதே படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றுகிறது. ஒன்று, இரண்டாவது, அப்படி படைத்தவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது. திருக்குறானிலே நாம் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், படைத்த அல்லாஹுவை தவிர வேறு யாரேனும் இறைவன் இருந்திருந்தால் இந்த பூமி ஸ்திரமாக இருந்திருக்காது, நாசமாகி போயிருக்கும். அப்படின்றால் இந்த பூமி ஸ்திரமாக இருப்பதிலேயே சூரியனும் சந்திரனும் கோள்களும் தத்தமது வேலையை மிகச்சரியாக செய்து வருவதிலேயே இதை படைத்து பரிபாலித்து கொண்டிருப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான். இரண்டாவது, ஒரே இறைவன் தான் இருக்க வேண்டும், இரண்டாவது இறைவன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அல்லது மூன்றாவது நான்காவது என்று பல்வேறு கடவுளர்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கு வாய்ப்பு இருக்க முடியாது. அதற்கு பல்வேறு ஆதாரங்களை சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்திற்கு நாம் வைத்து கொண்டால் இந்த உலகம் சரிவர இயங்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கடவுளும் அவரவர் இஷ்டப்படி நடக்கவே விரும்புவார்கள். ஒருவர் இன்றைக்கு மழை பொழிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூற இன்னொருவர் இல்லை இன்றைக்கு வேண்டாம் வெயிலடிக்கட்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு என்று ஒன்று வந்துவிடுகிறது. இது சாதாரணமாக எப்பொழுதும் வழமையாக கூறப்படுகின்ற காரணம். இன்னொன்று அறிவுபூர்வமான ஒரு காரணம் கூறுவதானால், 2 கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு கடவுள் ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியம் இன்னொருவருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அந்த காரியத்தை இவர் செய்துவிட்டார். இப்பொழுது இவர் செய்த காரியத்தை இன்னொரு கடவுள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் என்றால் யாரேனும் வந்து சொன்னால்தான் தெரிய வேண்டும் இல்லை, நடக்கின்ற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா. இவர் செய்த காரியம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்துவிட்டால் இவர் கடவுளாக இருக்க முடியாது. ஏன், ஒரு காரியத்தை மற்றவருக்கு தெரியாமல் செய்கின்ற ஆற்றல் கூட இல்லாத ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்?
அல்லது இவர் நினைத்தது போலவே அவருக்கு தெரியாமலேயே இவர் அந்த காரியத்தை செய்து விட்டார், அவருக்கு தெரியவே இல்லை என்றால் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போன அவர் கடவுளாக இருக்க முடியாது. கொஞ்சம் சிக்கலான கருத்து தான், ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே, புரிவதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நான் என்னுடைய ஒரு நண்பனோடு இருக்கிறேன். என் நண்பனிடத்தில், இப்போ நீங்களே என்னுடைய நண்பன் என்று வைத்துக்கொள்ளலாம், நான் என்னுடைய கையில் ஒரு பொருளை மறைத்து வைத்து இது என்ன என்று உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். இந்த பொருள் என்னுடைய கைக்குள் நான் வைக்கும் பொழுது நீங்கள் பார்க்காத இந்த பொருளை நீங்கள் மிகச்சரியாக சொல்லிவிட்டால், உங்களிடத்திலே இருந்து இந்த பொருளுடைய பெயரை மறைக்க தெரியாத இயலாமையுள்ளனாக நான் மாறிவிடுவேன். இல்லை, நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் மிகச்சரியாக சொல்லிவிட்டால், ஒரு பொருளை கூட உங்களிடத்தில் இருந்து மறைக்க முடியாத இயலாமை உள்ளவனாக நான் ஆகி போகிறேன். இதுதான் நாம் மேலே சொல்லக்கூடிய அந்த இரட்டை கடவுளுக்கு உதாரணம். இரண்டு கடவுள்கள் இருந்தால் ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்ய சக்தி பெற்றிருக்க வேண்டும். அவர் சக்தி பெற்றிருந்தார், இன்னொருவர் கடவுள் இல்லை. அல்லது இவர் செய்த காரியத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார் என்றால் இந்த காரியத்தை செய்தவர் கடவுள் இல்லை என்றாகிவிடும். எனவே இரட்டை கடவுள், இரட்டை தலைமை என்பது ஆன்மீகத்திற்கு பொருந்தாது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுள்கள் எத்தனை வைத்து கொண்டாலும் இதுதான் முடிவாக வரும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, ஒரே ஒரு கடவுள் தான் இருந்தாக வேண்டும். கிட்டத்தட்ட நேற்றைய இந்த பிரச்சனையில் கூட மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த தகவலை நீங்கள் செய்திகளின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொன்ன வாசகத்தை நான் அப்படியே சொல்லுகிறேன். இரண்டு பேரும் தலைமை என்பதால் தான் எதிர்கட்சியாக ஒழுங்காக செயல்பட முடியவில்லை, எனவே ஒற்றை தலைமைதான் கழகத்திற்கு அவசியம் என்று அவர் பத்திரிகையாளர்களிடத்தில் பேசினார். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல ஓரிரை கொள்கையை கடந்து பல கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் இப்படி ஒரு வாதம் வைக்கலாம். ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டு இரண்டு பேரும் கடவுள்தான், நீ பார்க்கும் காரியங்களிலே நான் ஈடுபட மாட்டேன், நான் பார்க்கும் காரியங்களிலே நீ ஈடுபடக்கூடாது, நீ முடிவெடுக்கும் பொழுது நான் மறுக்க மாட்டேன், நான் முடிவெடுக்கும் போது நீ மறுக்கக்கூடாது என்பது போல ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் அழித்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு இரண்டு கடவுள்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்று கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில்தான், இறைவன் என்பவன் அவனுடைய தன்மைகளை பற்றி கூறப்படும் பொழுது அவன் நிர்பந்திக்கப்பட தகுதி இல்லாதவனாக இருக்க வேண்டும். இப்பொழுது உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக இதே அதிமுக கட்சியில் இருந்து மதிப்பிற்குரிய புகழேந்தி ஐயா அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார்கள். நீக்கி வைக்கப்படும் பொழுது இது கட்சி நடவடிக்கை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அதற்கு கையெழுத்திட்டவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கையெழுத்திட்டார்கள். ஆனால் இப்பொழுது இபிஎஸ் ஐயா அவர்களுடைய தரப்பிலிருந்து சில நபர்கள் பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், இதே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தான் புகழேந்தியை நீக்கும் பொழுது நீக்குவதாக கையெழுத்திட்டார், ஆனால் அந்த நீக்கப்பட்ட புகழேந்தியோடு இன்றைக்கு சேர்ந்து கொண்டு கட்சியை பிளவுபடுத்த பார்க்கிறார், கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டார், எதிராக செயல்படுகிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த நேரத்தில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடவுள் என்பவன் நிர்பந்தத்திற்குள்ளானவனாக இருக்கக்கூடாது, சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அவனை யாரும் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று கூற முடியாது அல்லது செய்ய வைக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, இரட்டை தலைமை என்பதே சரிதான், இரண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளராக இருப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அது வேண்டாம், ஒற்றை தலைமை தான் சரி என்று கருத்து மாறுபாட்டிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு கடவுளர்கள் இருந்தால் ஒருவரை ஒருவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், அல்லது ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அது நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது வரும். இறைவன் என்பவன் நிர்பந்தத்திற்குள்ளாகவே வரமாட்டான். எனவே ஒரு கடவுள் தான் இருக்க வேண்டும், இரண்டு கடவுள்கள் இருக்க வாய்ப்பில்லை, இரண்டு கடவுள்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு இருக்குவதற்கும் வாய்ப்பில்லை என்று நாம் சொல்லிவிட்டோம். இப்பொழுது கடைசியாக இப்படி ஒரு வாதம் வரலாம், என்ன, இரண்டு கடவுளுமே அறிவாலும்
செயல்களாலும் விட்டுத்தரக்கூடியவர்களாக சமமானவர்களாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லையே. இரண்டு பேருடைய அறிவும் சமமாக இருக்கிறது, செயல்பாடுகளும் சமமாக இருக்கிறது, படைப்புகளும் சமமாக இருக்கிறது. இரண்டு பேரும் சண்டையிட்டு கொள்ளவே மாட்டேன் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். அப்படி என்கிற பட்சத்தில் கடவுள்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறத? இரண்டல்ல, எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எல்லோரும் சமமான அறிவுடையவர்கள், எல்லோரும் சமமான ஆற்றலுடையவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லையே. எல்லா கடவுளும் ஒரே தகுதியானவர்கள் தான் அப்படின்னு எல்லா கடவுளையும் கும்பிட்டு போயிடலாமே என்று ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். இங்கும் நாம் இறைவனுடைய தன்மைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இரண்டு கடவுள்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுள்கள் சமமான ஆற்றல் அறிவோடு இருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக்கொண்டால் என்ன பிரச்சனைனா, கடவுள் என்பவன் தன்னிகரில்லாத ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதாவது கடவுளுக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், செயல்பாடுகள் இதையெல்லாம் மற்ற யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அவன் கடவுளாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரே மாதிரி பவர், ஒரே மாதிரி ஆற்றல், ஒரே மாதிரி செயல்பாடு, அறிவு இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். கடவுள் என்றாலே எல்லாவற்றையும் எல்லா நேரமும் சூழ அறிந்தவனாக இருக்க வேண்டும். இப்பொழுது இதில் கடைசி கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த பகுதிக்கு மட்டும் அவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி நாம் வச்சுக்கிட்டால் என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்திற்கு மலை, அது சம்பந்தப்பட்டு அதற்கென்று ஒரு கடவுள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர் கடவுளாக இருப்பார். அந்த மழை என்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து கடவுள். எப்போ மழை கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, எப்போ கம்மியாக கொடுக்கணும், எப்போ அதிகமாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவருடைய முடிவு, அவருடைய பொறுப்பு. மழை பெய்விக்கிறதும் அவருடைய பொறுப்பு. மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறதாக இருந்தாலும் அவரை முடிவெடுப்பார் என்று நாம் வச்சுக்கொண்டால் என்ன பிரச்சனை? இப்போது மழை சம்பந்தப்பட்ட கேள்வியை நீங்கள் வேறு ஒரு கடவுளிடத்தில் சென்று நீங்கள் கேட்கிறீர்கள். உதாரணத்திற்கு கல்வி சம்பந்தப்பட்ட, கல்வித்துறையை எடுத்துக்கொண்ட ஒரு கடவுளிடத்தில் மழையை பற்றி நீங்கள் எதையாவது கேட்கிறீர்கள் என்றால் அவர் ஒன்று தெரியும் என்று சொல்ல வேண்டும் அல்லது தெரியாது என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கி மழை பெய்யுமா, என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டால் அவர் ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை தெரியும் என்று சொல்லிவிட்டால் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் ஒரு முடிவை எடுத்து ரகசியமாக வைக்கக்கூடிய ஆற்றல் கூட மழையை பெய்விக்கின்ற கடவுளுக்கு இல்லை, எனவே அவர் கடவுளாக இருக்க முடியாது என்று நாம் சொல்ல வேண்டியது வரும். அல்லது அவர் உண்மையிலேயே அது அவருடைய டிபார்ட்மெண்ட், எனக்கு என்ன தெரியும் என்று இவர் கேட்டார், இவர் கடவுளாக இருக்க முடியாது. காரணம், கடவுள் என்பவர் எல்லா துறைகளையும் எல்லா நேரத்திலேயும் முக்காலமும் அதை பற்றி உண்டான அறிவும் உள்ளவராகத்தான் கடவுள் இருக்க முடியும். எனவே தான் நாம் சொல்லுகிறோம், அன்பிற்குரியவர்களே, கடவுள் என்பவன் ஒருவனாக மட்டுமே இருக்க முடியும். பல நபர்களாக, இரண்டு நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு நேரம் நான் சொன்னது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம் புரிவதற்கு. நான் சுருங்க கூறுகிறேன், இரண்டு கடவுள் இருக்கிறார்கள் என்றால் அந்த இரண்டு கடவுளும் அறிவால் எல்லா துறையுமே எடுத்துக்கொள்ளலாம். அறிவு, செயல்பாடு, கண்ணோட்டம், சிந்திக்குதல் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு அறிவால் இரண்டு நபர்களும் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது? ஒரு ஏ, ஒரு பி. ஏ ஒரு கடவுள், பி ஒரு கடவுள். ஏ அறிவு உயர்ந்தவராக இருக்கிறார், பி அறிவு குறைந்தவராக இருக்கிறார், இப்படி வைத்துக்கொள்ளலாம். அல்லது இரண்டாவது, ஏ அறிவு குறைந்தவராக இருக்கிறார், பி அறிவு அதிகமானவராக இருக்கிறார், இப்படி வைத்துக்கொள்ளலாம். அல்லது மூன்றாவது, ஏ பி இரண்டு பேருக்குமே சமமான அறிவு தான் இருக்கிறது. இந்த மூன்று தோற்றத்தை தான் நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த மூன்று தோற்றத்திலேயுமே அவர்கள் கடவுளாக இருக்க முடியாது. ஏன்? ஒன்று, அறிவு குறைந்தவர் என்று நாம் சொல்லும் பொழுதே அவரை விட அறிவு உயர்ந்தவர் ஒருவர் இருக்கும் பொழுது இவர் கடவுளாக இருக்க முடியாது. எனவே இங்கே ரெண்டு கடவுள் இல்லை, அறிவு குறைந்தவர் கடவுள் இல்லை, அறிவு உயர்ந்தவர் தான் கடவுள்னு கொண்டு வர முடியும். ரெண்டாவது தோற்றத்துலேயுமே அப்படி தான். மூன்றாவது தோற்றத்தில் அறிவு சமமானவர் ரெண்டு பேருமே அப்படின்னு வச்சுக்கிட்டால் அறிவு தனக்கு இருக்கக்கூடிய அறிவு அளவிற்கு இன்னொரு ஒருவருக்கு இருந்து விட்டால் இவரும் கடவுள் அல்ல, அவரும் கடவுள் அல்ல என்று சொல்ல வேண்டியது வரும். எனவே அன்பிற்குரியவர்களே, இரட்டை தலைமை கட்சிக்கு ஆபத்து என்று இவர்கள் சொல்லி கொண்டிருப்பது உண்மையான கருத்து. அதில் எதிர்கட்சிகளுக்கு கூட, உள்ளே கட்சியிலேயே இருப்பவர்களுக்கு கூட எந்த ஆபத்துமே இல்லை. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய தரப்புக்கு கூட ஒற்றை தலைமை வரக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக சொல்லப்படவில்லை. ஒற்றை தலைமை தேவைப்படுகிறது, அதற்கான உறுப்பினர்கள் ஆசைப்படுகிறார்கள்,
என்றால் நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவசர அவசரமாக நிறைவேற்ற வேண்டாம். ஜனநாயக முறைப்படி நாம் இதை செய்யலாம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். எனவே ஒற்றை தலைமை கட்சிக்கு நல்லது. அதே போல ஓரிரை கொள்கை என்பதுதான் இந்த உலகத்தை படைத்தவனை நாம் விளங்கும் அறிவை நமக்கு தரும். அந்த ஒருவன் அவன் அல்லாஹ் என்று சொல்வது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடு நெறி. திருக்குறானின் பல வசனங்களிலே அல்லாஹாலா அதை சொல்லுகிறான். அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான். எத்தனையோ நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களில் வழிகட்டவர்கள் அல்லாஹ் இறைவன், அல்லாஹ்விற்கு மகன் உண்டு, அல்லாஹ் இறைவன் அல்லாஹோடு இணைந்து அவனுடைய மகன் பணியாற்றுகிறான், அவருடைய மகனும் கடவுளாக இருக்கிறார். அல்லாஹாலா பல இடங்களில் அதை மறுக்கிறான். லம் எளிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை என்று அல்லாஹாலா தன்னுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல மத்தகதல்லாகும் இம் வலதின் ஒமா காணமாகும் இன் இலாஹின், அல்லாஹாலா எந்த குழந்தையும் அவன் பெற்றெடுத்து கொள்ளவில்லை, தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை, அவனோடு யாரையும் கடவுளாக வைத்துக்கொள்ளவும் இல்லை என்று அல்லாஹாலா சொல்லுகிறான். இன்னும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் தன்னுடைய உலூஹியத் இலாஹியத் என்கிற தன்னுடைய சிஃபத்தை அற்புதமாக விளக்குகிறான். வாய்ப்பு இருந்தால் நாம் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இது அல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் கடவுள்களை பற்றி உண்டான சந்தேகங்கள் இருக்குமானால் கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பேசுவோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளிலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் இருக்கிறான் என்றால் ஏன் உலகத்தில் இவ்வளவு ஏழைகள் வறுமையிலே கஷ்டப்படுகிறார்கள் என்று கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கும், அல்லாஹ் என்பவன் இருக்கிறானா, அப்படி இருந்தால் முஸ்லீம்கள் கொல்லப்படும் போதே அவன் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்கின்ற சகோதரர்களுக்கும், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானா, அப்படி இருப்பதாக இருந்தால் மஸ்ஜிதிற்குள் திருட்டு நடக்கும் பொழுது, மஸ்ஜிதுகள் இடிக்கப்படும் பொழுது, அநியாயங்கள் நடக்கின்ற போதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறானே என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் நம்முடைய நட்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கேட்பதிலே எந்த தவறும் இல்லை. அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராக இருக்கிறோம். விளக்கம் தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பவருக்கு பதில் சொல்வது நம்மீது கடமை. எப்பொழுதும் அதற்கான முயற்சியிலேயே நாம் இருக்கிறோம், விதண்டாவாதம் செய்பவர்களை தவிர. எனவே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். செய்தி சொல்லும் நீதி என்கிற இந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளிலே இருந்து பேசப்படும். தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தரல் புரிவானாக. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை காண வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுவரை அஸ்ஸலாமு.